பாடம் தருமொழியோ நாதம் தருமிசையோ நாம் வாழ்வு தரும் பலியோ சிறு குழந்தையை வரவிடுங்கள் பல இன்னல்கள் நான் தீர்த்தேன் சிறு குழந்தையை வரவிடுங்கள் பல இன்னல்கள் நான் தீர்த்தேன் உங்கள் நாசிகை நான் அறுப்பேன் புது உலகம் நான் அமைப்பேன் படிப்பீடம் வரும் ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் நொறுங்குண்ட உள்ளத்தை நலமாக்கவும் என்னை அனுப்பினார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே புனித வின்சென்ட் பவுல், இவர் குருவாக பணியாற்றியவர், இவருடைய பெயர் கொண்ட நாளை நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பங்கிலே புனித வின்சென்ட் பவுல் சபையினர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் தேதி இந்த நாளை சிறப்பிக்கின்றார்கள். அதே வேளையிலே புனித வின்சென்ட் பவுலுடைய வாழ்க்கையின் சுருக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ஓரளவு அவர் இளம் வயதிலே 19 வயதிலே அவர் குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டார் என்றும், ஆனால் ஒரு பங்கு குருவாக நியமிக்கப்படுகின்ற பொழுது அதை எதிர்த்து ரோமை திருச்சபையின் மன்றத்திலே அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதென்றும், அவர் அதை எதிர்த்து நிற்காமல் இருக்கின்றார். அவர் அந்த பங்கிலிருந்து வெளியேறி விடுகிறார். அதன் பிற்பாடு அவர் பல இடங்களுக்கு சென்றார் என்றும், செல்லுகின்ற இடங்களில் அவர் கடத்தப்பட்டு பல விதத்திலே அடிமையாக வீட்கப்பட்டு பல விதத்திலே இயேசு கிறிஸ்துவிலே முழு நம்பிக்கை கொண்டவராக வாழ்ந்து ஏழை எளியவர்கள் மட்டிலே இரக்கம் கொண்டவராக வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அதனால்தான் ஃப்ரெடிக் ஓசானம் என்கின்றவர் இந்த புனித வின்சென்ட் பவுலுடைய பெயரிலே அந்த சபையை உருவாக்கி இருக்கின்றார் என்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவருடைய நற்பணிகளின் ஊடாக ஆங்கிலிக்கன் திருச்சபையும் இன்றைய நாளிலே இந்த புனித வின்சென்ட் பவுலை நினைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை எல்லா இடங்களிலும் இன்றைய நாள் சிறப்பாக வின்சென்ட் பவுல் சபையினர் பல இடங்களிலே அவர்கள் இந்த நாளை நினைத்து தங்களுடைய பணி சிறக்க மன்றாடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய நாளிலே நாம் கேட்கின்ற யோபு நூலிலே இருந்து அந்த பகுதியிலே யோபுனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். யோபு எவ்வளவோ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களால் நிறைந்து மனைவி மக்களோடு சொத்து சுகத்தோடு பலவித பட்டிகளோடு எல்லா அனைத்தோடும் வாழ்ந்தவர். பட்டிகள் என்றால் கழு மாடு எருது அப்படி என்று சொல்லி குதிரை இவைகளெல்லாம் இருந்த போதிலும் சாத்தான் ஆண்டவரிடம் அனுமதி பெற்று அவரை சோதிக்கின்றான். அவர் எல்லாவற்றையும் திடீர் நேற்றைய நாளிலே வாசிக்க கேட்டிருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒருவராக வந்து சொல்வார்கள், இப்படி நெருப்பு மழை வந்தது, அதில் எல்லாம் இருந்து நான் ஒருவன் தப்பி வந்து விட்டேன், வேறவர்கள் பாய்ந்து வந்து நம்முடைய அந்த மிருகங்களை எடுத்துக்கொண்டு போகின்றார்கள், நான் மட்டும் தப்பி வந்தேன் என்று சொல்கின்ற பொழுது இவர் என்ன செய்வதென்றால் தவித்து கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளிலே நாம் கேட்கின்ற பகுதியிலே ஆண்டவரை அவர் ஒருபோதும் சபிக்கவில்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி செய்ய என்று கேட்கவில்லை. மாறாக தன்னுடைய பிறந்த நாளை நினைத்து அவர் ஏன் நான் இந்த நாளிலே பிறந்தேன் என்று அதை சபிக்கின்றார். அதனோடு சேர்ந்து எனக்கு பால் ஊட்டுவதற்கு என் தாயின் வழியாக
ஏன் எனக்கு உதவி செய்தீர் என்பது போல் அவருடைய வார்த்தைகள் இருக்கின்றது. பிரியமான சோதரங்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு துன்பம் துயரம் வந்துவிட்டால் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளை நொந்து கொள்கிறோம். ஏன் கடவுளே எனக்கு இந்த வேதனையை தந்தீர், என்னுடைய குடும்பத்திலே தந்தீர் என்று. ஆனால் இந்த யோபு அவ்வாறுகள்ல கடவுளை ஒருபோதும் விட்டுவிடாதவராக, கடவுளிலே முழு பற்று நம்பிக்கையும் கொண்டவராக, தன் வாழ்விலே தன்னுடைய வாழ்விலே அதைத்தான் அவர் கடைப்பிடித்து வாழ்ந்ததை உடைய நற்செய்தி எண்ணம் முதல் வாசகம் சொல்லுகிறது. நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இயேசு அங்கே முன்னேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே அவர் ஜெருசலேம் செல்லும் நோக்கமாயிருக்கின்றார். ஜெருசலேம் செல்லும் நோக்கமாயிருக்கின்ற பொழுது திருத்தூதர்களை அனுப்புகிறார் அவரிடம் ஏற்பாடு செய்வதற்காக. அவர்கள் சமாரியருடைய ஊர் வழியாக போக பார்க்கின்றார்கள். சமாரியருக்கும் இந்த யூதர்களுக்கும் எப்பொழுதும் ஒத்து வருவதில்லை. இயேசு இவ்வாறு செல்ல இருக்கின்றார் என்பதனால் சமாரியர்கள் அவர்களை அதனால் போக விடாமல் தடுத்தார்கள். உடனே வந்து கோபம் கொண்டு ஆத்திரம் கொண்டு என்ன செய்வது என்று கேட்கின்றார்கள். நெருப்பு மழை பொழிய செய்யட்டுமா நாங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் ஒருவருக்கும் துன்பம் கொடுத்தவரல்ல. எவ்வளவுதான் துன்பம் துயரங்களை அவருக்கு கொடுத்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அவர் ஆண்டவர் இறைமகன் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இறை தந்தையின் பணிகளை ஆற்றுவதிலே சிறப்பாக செயல்பட்டவர். நாமும் நம்முடைய வாழ்விலே வருகிற துன்ப துயரங்களை தாங்கிச் செல்லும் வரத்திற்காக இத்திருப்பலியினூடாய் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதமாய் ஒப்பு கொடுக்க நம் தவறுகள் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ. மன்றாடுவோமாக. இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருள் பணியாளர்களை உருவாக்கவும் அருள் பணியாளரான வின்சென்டே பவுல் என்னும் புனிதரை திருத்தூதருக்கு உரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள்ளுணர்வால் நிரப்பப் பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும் அவர் கற்பித்ததை நாங்கள் கடைப்பிடிக்கவும் அருள் புரிவீராக. புனித வின்சென்டி போலின் பெயரிலே பணியாற்றுகின்ற அனைத்து வின்சென்சிகளுக்காகவும் உலக நாடுகளிலிருந்து பலவிதமான நற்பணிகளை ஆற்றி ஏழை எளியவர்களுக்காக நம்முடைய இலங்கை நாட்டிற்கும் அனுப்புகின்ற நியூசிலாந்து நாட்டிலே இருந்து வருகிற ஒவ்வொரு நன்மைக்காகவும் நன்றி கூறி ஆண்டவரே ஏழை எளியவர்கள் மட்டும் இரக்கம் கொண்டு இந்த வின்சென்சி என்று ஒவ்வொருவரும் மட்டுமல்ல நாங்களும் வாழ அனைவருக்கும் வரம் தந்து வழி நடத்தவும் நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள் ஆபத்துக்கள் துன்ப துயரங்கள் நோய் பணிகள் விபத்துக்கள் இயற்கை அனர்த்தங்கள் அழிவுகளிலும் கொடிய நோயிருந்தமை மீட்டிடவும் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு நீ நல்ல சுகத்தை கொடுத்து குடும்பங்களோடு சமாதானமாய் ஒற்றுமையாய் வாழவும் வரம் தந்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரு துயர் உற்றோர்க்கு ஒளி தருவானேன். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது, ஒளிக நான் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே, அந்த நாள் இருளாகட்டும், கருப்பையிலிருந்தே நான் இறந்திருக்கலாமே, கருவறை நின்று வெளிப்பட்ட உடவினே நான் ஒளிந்திருக்கலாகாதா
என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன். நான் பாலுண்ண முளைகள் இருந்ததேன். இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன். பாலானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அல்லது பொன்னை மிகுதியாய்க் கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குளவிகளைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர், களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர். உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன், உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன். சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள், அதை புதையலினுள் மேலாய் கருதி தேடுகின்றார்கள். ஆனால் அதுவோ வந்த பாடில்லை. கல்லறை காணின் களிப்பெய்து அகழ்மகழ்வோளுக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன். எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ, அவருக்கு ஒளியால் என்ன பயன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே என் மன்றாட்டுகளுக்கு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் துய உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படு குழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகின்றேன். வலுவிழந்த மனிதரை போலானேன். ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போலானேன். அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. உம் மலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன. ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. இயேசு முன்னேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே ஜெருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடமேற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் ஜெருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால்
அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபுவும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா, இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே, இன்று நாம் கேட்ட யோபுவினுடைய நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த பகுதி நமக்கு தருகிற செய்தியிலே நாம் பார்க்கிறோம். நாமாயிருந்தால் யோபுவினுடைய சொத்துக்கள் சுகங்கள் எல்லாமே அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது மனைவி சொல்கிறார், விட்டு விலகி வா, கடவுள் இருக்கிறார் என்றால் இப்படியெல்லாம் நடக்குமா என்று. ஆனாலும் அவற்றையெல்லாம் விட்டு கடவுள் ஒருவர்தான் என் முடிவு, கடவுள் ஒருவர்தான் என் வாழ்வு என்று நிலைத்து நின்று எது போனாலும் ஆண்டவர் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்த யோபுவைப் போல நாமும் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரை எத்தனை ஆண்டுகள் என்று யாருக்கும் நமக்கு கணிப்பிட முடியாது. பல விதத்திலே ஒவ்வொரு நாட்டுக்கும் சில சில வயதெல்லைகளை வைத்திருக்கின்றார்கள். பிறக்கின்ற பொழுதே இறந்து போகின்றார்கள். இன்றைய வாசகத்திலே கேட்கின்ற பொழுது அந்த யோபினுடைய நூலிலே இருந்து நான் பிறவாதிருந்தால் அல்லது நான் அரைக்குறையாக அந்த பிறக்கிறதற்கு முதலே இருந்தால் நான் எப்படியோ மடிந்து போயிருப்பேன், அல்லது வேறொரு இடத்திலே பிறந்திருந்தால் நான் எப்படியோ வாழ்ந்திருப்பேன் என்றெல்லாம் தன்னுடைய கவலை கண்ணீரை வெளிப்படுத்தினாலும் ஆண்டவரை ஒருபோதும் அவர் நொந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, என்னை ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறீர், ஏன் என்னை படைத்தீர் என்று கேட்கவில்லை. அவர் பிறந்த நாளை நினைத்து இறைவனிடம் இல்லை, பிறந்த நாளை நினைத்து அதை சபிக்கின்றார். நான் பிறந்த நாள் ஏன், எதற்காக, அந்த நாளே ஒரு ஆண்முகவு கருவுற்றதென சொல்லி அந்த இரவே அந்த நாள் இருளாகட்டும் என்று சொல்லுகின்றார். அந்த நாள் இருளாகட்டும், அது வேண்டாம், ஏனென்றால் அந்த அளவிற்கு நான் பிறவாதிருந்தால் எவ்வளவு மேன்மை என்பதை சொல்லுகிறார். அதே போன்று எனக்கு பால் ஊட்டுவதற்காக கிடைத்த அந்த கொங்கைகள் அது எதற்கு என்று சொல்லி, அது இல்லாதிருந்தால் நான் எப்படியோ இருந்திருப்பேன் என்று தன்னுடைய கவலையை, நான் வெறுமனே கிடந்து துயில் கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். பாழானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும் அது பொன்னை மிகுதி இருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின உயர்குடி மக்களோடும் நான் எப்படியோ வாழ்ந்திருப்பேன், ஆனால் இப்படி இருந்ததினாலே என்று சொல்லி அந்த நாளை வெறுத்து தன் வாழ்விலே ஆண்டவரை அவர் வெறுக்கவில்லை. கடவுளுடைய பிள்ளையாகவே இருந்து கொண்டு தன் கவலைகள் வேதனைகளை வேறு வழியிலே அவர் வழிப்படுத்துவதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் எதிர்பாராத வாழ்க்கை தீமைகள் நமக்குள் வந்து சேருகின்றன. கஷ்டங்கள் துன்பங்களை நாம் சந்திக்கின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம், கடவுளை தான் நொந்து கொள்கிறோம். கடவுளே, ஏனப்பா எனக்கு இப்படி செய்தீர், இப்படியானவற்றை தந்தீரென்று. எந்த ஒரு மனிதனும் நோய் வந்து விட்டால் கடவுளே எனக்கு நீர் பரவாயில்லை, இதை தந்ததற்காக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர் உண்டா என்று சிந்தித்து பார்த்தால் சில நேரம் இருக்கலாம். ஆனால் பொதுவாக பார்க்கின்ற பொழுது அப்படி இருக்க மாட்டார். கடவுளைத்தான் வந்து கொள், கடவுளே எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது, அல்லது எனக்கு ஏன் இந்த துன்பம், என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை என்று பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் குடும்பங்களிலே பல துன்பங்களை அவர்களே ஏற்படுத்தி கொள்கிறார்கள். குடும்பத்திலே சில நேரம் கணவன் குடிகாரனாக இருந்தால் மனைவி மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக தாங்கிக் கொள்ள முடியாமல் மனைவி பலவிதத்திலே பாதிக்கப்படுகின்றார், துன்பங்களை சந்திக்கிறவராயிருக்கிறார். தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதை கணவன் செய்யாமல் குடிவரியிலே தன் வாழ்வை கழித்தான் என்றால் அந்த குடும்பம் என்ன ஆகும்? பிரியமானவர்களே, இவ்வாறு இருக்கின்ற பொழுது யாரை நொந்து கொள்வார்கள்? கடவுளை நொந்து கொள்வார்கள். அது வேறு விதத்திலே குடும்பத்தில் பல துன்பங்களை உருவாக்கும். மாறாக, கடவுளே என் குடும்பத்துக்கு ஆசீர் தாரும், என் கணவனை மாற்றித்தாரும் என்று மன்றாடுகின்றவர்கள் மிகவும் குறைவு. மாறாக, கணவனை வெறுத்து எதிர்த்து அவனுக்கு எதிராக செயல்படுகின்ற குடும்பங்களைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரங்களே, நற்செய்தியிலே முன்னேற்றம் அடையும் நாள் நெருங்கி வருகின்ற பொழுது ஜெருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து இயேசு
தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்கு அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் பொருந்தாது. யூதர்கள் சமாரியர்களை ஒரு தாழ்ந்த நிலையிலே தான் அவர்களை உற்று நோக்கினார்கள். ஆனால் அங்கே சென்றதும் இந்த இயேசு ஜெருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததனால் அவர்களும் அந்த சமாரியர்களும் அவர்களை அதன் வழியாக செல்ல விடவில்லை, தடுத்தார்கள். ஆகவே திரும்பி வந்து கோபத்தோடு தான் இருக்கின்றார்கள். யாக்கோப்பும் யோவானும் இதை கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று கேட்கின்றார். ஏனென்றால் இப்படி யூதர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் அந்த சமாரியர்களை தாழ்ந்தவர்களாகவும் கருதியவர்கள். உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களை இப்போ இவ்வாறு தான் வெறுப்பார்கள். அதே போல் அவங்களை அழிப்பமா, அவங்களை இல்லாத ஒழிப்பமா, இவங்க யார் சொல்வதற்கு நமக்கு என்று அப்பேற்பட்ட செயல்களில் தான் இறங்குவார்கள். ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கின்ற பொழுது அதை தடுப்பதற்கு பலர் வருகின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக இல்லை, நாங்கள் இதை செய்து தான் தீர்வோம் என்று முன்னுக்கு நிற்கின்றவர்கள் இருக்கலாம். இல்லை, எல்லா மக்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு அவர்களை மன்னிக்கின்ற மனம் நம்மிடம் இருக்கின்றதா? நல்லதை செய்ய வேண்டும் என்று நல்லதை செய்கின்ற பொழுது யாருக்கு அதை செய்கின்றவருக்கு பலவித துன்பங்களை கொடுக்கின்றோம், அவருக்கு எதிராக பேசுகின்றோம். இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு தீமைகளையும் ஆண்டவர் காட்டி இன்றைய நாளிலே சொல்கிறார், அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று கேட்டதற்கு இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். இனிமேல் இப்படியெல்லாம் நினைக்காதீங்க, இந்த மாதிரியான தவறான செயல்களை செய்யாதீங்க என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இவ்வாறு தான், தீமைக்கு தீமை அல்ல, நாம் தீமை நமக்கு எதிராக செய்தாலும் நாம் நன்மை செய்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அலுவலகத்திலே ஒரு பெரிய அதிகாரி, அவருக்கு கீழே பலர், அவருக்கு கீழே அடுத்ததாக இருக்கின்றவர் ஒரு சிறிய குற்றம் செய்துவிட்டார். செய்ததற்காக அவர் பல தடவை அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டார். ஐயா, நான் தெரியாமல் செய்துவிட்டேன், இவற்றை நான் வேண்டுமென்று செய்யவில்லை, என்னால் எப்படி இது நடந்ததுன்னு எனக்கே தெரியாமல் இருக்கிறது, இந்த தவறை மன்னித்துக் கொள்ளுங்கள், அதெல்லாம் முடியாது, போ போ என்று அவரை உற்று நோக்காமல் பார்க்காமல் அவருக்கு எதிராகவே செயல்படுகின்றவராக அந்த நிறுவனத்தின் தலைவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு ரெண்டாவதாக இருப்பதனால் ஒரு தேர்வுக்காக, தேர்வு என்றால் அந்த கம்பெனியிலே வேலைக்கு பலரை அழைக்கின்றார்கள், பல இளைஞர்களை. இளைஞர்களை அழைக்கின்ற பொழுது அவர்களுடைய விண்ணப்பங்கள், அவர்களுடைய திறமைகள், தகமைகள் எல்லாம் சேர்ந்தவற்றையெல்லாம் அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த நாள் வருகின்றது. வந்த பொழுது எல்லாரும் அங்கே கூடியிருக்கின்றார்கள். கூடியிருக்கின்ற பொழுது ரெண்டாவதாக இருக்கிற இவரும் அந்த இன்டர்வியூ போர்ட்டிலே அவர்களை நேர்முக பரீட்சை நடைபெற இடத்திலே இருக்கின்றார். அப்பொழுது இவர் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த தன்னுடைய தலைவருடைய மகனுடைய அந்த விண்ணப்பமும் இருக்கிறது. அதை பார்த்ததும் அவன் நிறைவான மதிப்பெண்களை பெற்றிருந்தான் கல்வியிலே, இனிய காரியங்களிலே. மற்றவர்கள் சொன்னார்கள், இதுதான் உனக்கு ஒரு தருணம், நீ அவனை உடனே ரிஜெக்ட் பண்ணு, அவரை உடனடியாக ஒதுக்கிவிடு என்று சொல்லி அவர் சொன்னார். இல்லை, நமக்கு எதிராக இப்படி துன்பம் செய்வதற்கு நாம் தீமை செய்யக்கூடாது, மாறாக அவனுடைய திறமை நமக்கு தெரிகின்றது, அவன் திறமை உள்ளவனாக இருக்கின்றான். இப்பேற்பட்ட திறமை உள்ளவன் பொருள் தான் நமக்கு தேவை நம்முடைய இந்த நிறுவனத்தின் எதிர்காலத்துக்கென்று அவரை தேர்ந்தெடுத்தாராம். மற்றவர்களெல்லாம் வாயடைத்து நின்றார்கள், அவரை வேண்டாம், உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம் தலைவர் ஆகவே என்று சொன்ன போதிலும் இல்லை என்று செயல்பட்டார். ஆகவே எதிராளிக்கும் நன்மை செய்ய நினைப்பவர்கள்தான் எல்லோராலும் நினைவு கூறப்படுகிறார்கள். எதிராளிக்கும் நன்மை செய்ய நினைப்பவர்கள்தான் எல்லோராலும் நினைவு கூறப்படுகிறார்கள். ஆம், எதிராளி என்று பார்க்காமல் எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அவன் நல்லவன், அதாவது அவனுடைய திறமை இருக்கின்றது, அவன் திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அவனுக்கு வாழ்வு கொடுக்கின்றார், அவனை அந்த இடத்திலே தேர்ந்து கொள்ளுகிறார். ஆம் பிரியமான சோதரங்களே, நம்முடைய வாழ்விலும் இவ்வாறு தான், நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் நாம் அதை பற்றி கவலைப்படாமல் ஆண்டவரிடம் அவர்களுக்காக மன்றாடி நல்லதையே நாம் செய்ய வேண்டும். ஜேசு அதைத்தான் செய்தார். இவர்களை இந்த நெருப்பு வந்து அழிக்க செய்யட்டுமா என்று போனதும் ஆண்டவர் கடிந்து கொண்டார். நம்முடைய வாழ்விலும் தீமைகள் உங்களுக்கு வேண்டாம், உங்களை எதிர்க்கிறவர்கள்
அடுத்த முறை மனமாறிவிட வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நல்லது செய்யுங்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே அழைத்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து வாழ முயற்சி எடுப்போம். ஆமீன். நம்முடைய வேண்டுதல் மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஏற்பணிப்போம். எல்லாம் வல்ல அன்பு தெய்வமே, புனித வின்சென்ட் போல் குருவாக தன் பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிற காலத்தில் அடைந்த துன்பங்களிலும் தளர்ந்து போகாமல் இறுதி வரை அவர் எத்தனை துன்பம் துயரம் வேதனைகளை சந்தித்தாலும் வேலை எளியவர்களுக்காக வாழ்ந்தவர், இவருடைய பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கிற வின்சென்சியன் ஒரு வின்சென்ட் போல் சபையினருக்காகவும் வேண்டுகிறோம். இதில் இருக்கின்றவர்கள் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு உண்மையான நல்ல மனப்பான்மையோடு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இரத்தலே இந்த வின்சென்ட் போல் சபையில் இருக்கிறவருடைய பணி பிச்சை எடுத்து பிச்சை கொடுப்பது, அந்த பணியை திறம்பட செய்ய அவர்களுக்கு நல்ல மனதை கொடுக்கும். எல்லா இடங்களிலும் ஏழை எளியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த காலத்திலே மிகவும் கஷ்டத்தில் அன்றாட உணவுக்கு தவிக்கின்ற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் மூலமாக நீர் இந்த ஏழை எளியவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்திடமை வேண்டி நிற்கிறோம். மேலுமாக இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட முதல் வாசகத்திலே யோபினுடைய வாழ்க்கையிலே அவர் அடைந்த துன்பங்களில் கடவுளை அவர் ஒருபோதும் வெறுக்காமல் வாழ்ந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கிற கவலை, வேதனை, துன்பம், துயரம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய சகோதரங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய உறவுகளிலே, நாம் வாழுகிற பங்குகளிலே, எமக்கு தெரிந்தவர் மட்டிலே அடைகிற அனைத்திலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நாங்கள் எந்நாளும் உம்மையிலே நம்பிக்கை கொண்டு வாழ, இவ்வாறு இந்த நிலைகளிலேயே கவலை வேதனையோடு வாழுகின்றவர்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளாய் வழிநடத்த வேண்டுகிறோம். நற்செய்தியில் நாங்கள் கேட்டது போல அடுத்தவரை தண்டிப்பதற்கும் அடுத்தவரை அழிப்பதற்கும் அல்ல, அடுத்தவர் செய்கிற தீமையாக இருந்தாலும் அதை மன்னித்து நல்லது செய்து வாழுகின்றவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி வழிநடத்துவீராக. உம்முடைய இரக்கமும் துணையும் எப்பொழுதும் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கட்டும். தீமை செய்கின்றவர்களுக்கு நாங்களும் தீமை செய்யாமல் நன்மை செய்கின்றவர்களாக, நல்லதை செய்கின்றவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி வழிநடத்துவீராக. அன்பு தகப்பனே, மேலுமாக நாங்கள் அனைவரும் புகுன்ற பொழுதும் பெறுகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துக்கள், துன்ப துயரங்கள், நோய்பணிகள், விபத்துக்கள், இயற்கை அனத்தங்கள் அழிவுகளிலும் கூடிய நோயிலிருந்தமை மீட்டரலும். மனநோயாளிகளாக இன்று பல குடும்பங்களிலே தனிப்பட்ட விதத்திலே மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர்களே, ஆண்டவரே இவர்களை தொட்டு நீர் நலமழியும், குடும்பங்களோடு சமாதானமாய் ஒற்றுமையாய் வாழச் செய்யும். தவறான வழி செல்களில் திருந்தியவர்களாய் உம்முடைய நேரிய பாதையிலே நடந்து செல்ல வரம் தந்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இறைவனே பாதத்தில் காணிக்கையாக காணிக்கையாக யாவந்தோம், இயற்கையின் முழுமையாய் இனிதுடன் யாவந்தோம். இறைவனே உபாதத்தில் காணிக்கையாக யாவந்தோம், சுவாசிக்கும் தூய்மை காற்றும் அருள் சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போற்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித பின்சென் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு வாழச் செய்தீரே. இந்த திருப்பலியின் ஆற்றலால் நாங்களும் உமக்கு உகந்த காணிக்கையாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானதே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உம்முடைய திருகவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று முக்கம் பரவும் அருளுகின்றீர் ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்முடைய பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரேயும் மதுரப்பினை கேடுகின்றோம் மதுரப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்து இறப்பினை மீட்பினை நினைவு கோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி அருந்து சேர்க்க வேண்டுமென மெய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும்முடைய திருகவையை நினைவு கோருந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திருகவை அன்பின் நிறைவு பெற செய்தரிடம் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தீர்க்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அதை திருமகளியுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடனும் புனித வின்சென்ட் பாலுடனும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் ஜீசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வேற மறுளோமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே ஆமீன் 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 நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவனின் பாவங்களை எல்லாம் மன்னித்து இன்றைய நற்செய்தியிலே தீமை செய்தவர்களுக்கு எதிராக செயல்படாமல் அவர்களை கடிந்து கொண்டது போல நாங்களும் இயேசு கற்றுத்தந்த இந்த சபத்தினூடாக குற்றங்குறை செய்கின்றவர்களை மன்னிக்கிற நல்ல மனதை ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்த சேர்ந்து ஜெபிப்போம் உன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து விடுவித்தருளுமாமே ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடருளமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோவின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உம்முடைய திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கலந்து அறிவிட்டுக்கொள்ள நமக்கு நிலைவாழ் வடிப்பதாக ஆமேன் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இறைவனின் செம்மறி வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இயேசுவின் விருந்து களைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீரே நிலத்தில் எழுந்தருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருடலம் திரு ரத்தமை காத்து மற்ற நிலை வாழ்வளிப்பதாக ஆமேன் ரெண்டாயிரத்தி 2023 உலக ஆயர்கள் மாமன்றத்துக்கான செபம் தூய ஆவியானவரே நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம் நீரே எங்களை வழிநடாத்தும் எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தருளும் நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக நாங்கள் பலவீனமுள்ளவர்களாகவும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம் இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கீனத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும் எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டுச் செல்லவோம் நாங்கள் கைக்கொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டு விடாதேயும் உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையிலிருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக இவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம் ஆண்டவரின் இரக்கத்தை முன்னிட்டும் மானிடருக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டும் அவர்கள் அவருக்கு புகழ் சாற்றுவார்களாக ஏனெனில் வெறுங்கையருக்கு அவர் நிறைவளித்தார் பசியுற்றோரை நன்மைகளால் நிரப்பினார் மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து
உம் திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்டின் எடுத்துக்காட்டை நினைவு கூறும் நாங்கள் அவருடைய பாதுகாவலால் உதவி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருந்து நம்மை அன்புடன் வழிநடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.